இப்போ நாம் தசேரா ஸ்பெஷல் டே டூ சுண்டல் பார்க்க போகிறோம். மூங் தால் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு பச்சை பயறு 100 கிராம் இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பருப்பு குழையக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். ஆனால் இலையிலையாக இருக்கணும், பருப்பு ஒத்தொத்தையாக இருக்கணும். பருப்பு நல்லா வெந்துருத்து இப்போ அது தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் பருப்பில். அப்போ தான் அது ஒத்தையாக வந்தால் சுண்டல் நல்லாயிருக்கும். நல்லா வடிகட்டியாச்சு பருப்பு, பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது. ஆறுனதும் கொஞ்சம் நல்லா ஒத்தையாக வந்துடும். இப்போ 2 ஸ்பூன் உங்களுக்கு எண்ணெய், எண்ணெய் வேணுமோ விட்டுக்கோங்க, இல்லை நெய்யில் கூட தாளிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பயத்தம்பருப்பு, அதையும் இதில் சேர்த்துருக்கணும். வடிகட்டி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துருங்க. அந்த பெருங்காயம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதை உடச்சி விட்டுக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதை பருப்பை இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நல்லா துருவின மாங்காய் வச்சுருக்கேன், அது ஒரு கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு நல்லா துருவினது வச்சுருக்கேன், 100 கிராம் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையே அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது தேவையான உப்பு போட்டுக்கோங்க, போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கப் துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் வாசனைக்கு போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்குது சுண்டல். இப்போ நம்மளோட சுண்டல் ரெடியாக எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கப்பில் போட்டு கொடுத்துடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல சுண்டல்.